Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கம் சார்பாக 20 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 200 மேற்பட்ட ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கம் சார்பாக கோட்டையை நோக்கி பேரணி நடத்தப்பட இருந்தது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமானார். அதனால் தற்பொழுது ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தர்ணா போராட்டம் தமிழ்நாடு அரசு மருத்துவ நுட்புணர்வு சங்கம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 2006 நிலுவையில் இருக்கும் தலைமை ஆய்வாளர் நுட்புணர் பதவி உருவாக்கம் நடைமுறை கோப்பினை இறுதி செய்து ஆய்வக நுட்புணர் நிலை 2 பிரிவினருக்கு 2 கட்ட பதவி உயர்வு வழங்கிட வேண்டும். பிப்ரவரி 2021 அறிவிக்கப்பட்ட 11 புதிய மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளுக்கான அறிவிக்கப்பட்டுள்ள 500 மேற்பட்ட நிலை 2 ஆய்வக நுட்புணர்கள் ஒப்பந்த பணி நியமனத்தை முற்றிலும் கைவிட்டு காலமுறை பணியிடங்களாக அரசாணை வெளியிட்டு தேர்வாணையம் மூலம் சமூக நீதி பாதுகாப்புடன் இடஒதுக்கீடு அடிப்படையில் பணி நியமனம் செய்திட வேண்டி இதுபோன்ற 20 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வர் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் அனைவரும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கம், தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பணியாற்றக்கூடிய ஆய்வக நுட்பர்களுடைய ஒரு 20 அம்ச கோரிக்கைகளுக்காக இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள், தாலுகா மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 24 மணி நேர ஆய்வகங்களுக்கான பணியிடங்கள் உருவாக்கம் இல்லாமலேயே தமிழக அரசாங்கம் கடந்த 20 சுழற்சி முறையில் பணி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதவிர 2300 ஆய்வகப்பினர்கள் தான் இன்றைக்கி பணியில் இருக்கிறாங்க. இந்த நான் சொன்ன இயக்கங்களுக்குள்ள பொது சுகாதாரத்துறையில் 2200 பிஹெச்சியில் ஒரு 2100 ஆய்வகப்பினர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8500 ஆய்வகப்பினர்கள் இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் ஒரு 2300 பேர் தான் இந்த பணியை செய்ய வேண்டிய சூழ்நிலையில், 2019 பின்னாடி காலி பணியிடங்கள் எதுவும் நிரப்பப்படாத சூழல் நீடிக்கிறது. அதே போன்று புதிய மருத்துவக் கல்லூரி 2021 துவங்கும்போது அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய MBBS பாடத்திட்டத்திற்கான அந்த பாடத்திட்டங்களை நகர்த்துவதும், மருத்துவமனையில் வரக்கூடிய மக்களுக்கான ஆய்வகங்களை நடத்துவதும் நாங்கள் தான். அப்போ இந்த 2 பணிகளுக்கும் சேர்த்து நடைபெறக்கூடிய இந்த பணியில் 11 புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இன்றைக்கு 600 மேற்பட்ட பணியிடங்களை முன்னால் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒப்பந்த பணியிடங்களாக, அதை கான்ட்ராக்ட் பணியிடங்களாக கூட அறிவிக்காமல் வெளிக்குணர்வு பணியிடங்களாக அறிவித்து சென்றார்கள். இவங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நிரந்தர பணியிடமாக மாற்றுவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அதை நிரந்தர பணியிடமாக மாற்றுவதற்கு பதிலாக ஒப்பந்த பணியிடமாக மாற்றியிருக்கிறார்கள். இதனால் 20,000 மேற்பட்ட பட்டய சான்று பெற்றவர்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதே போல் இளநிலை பட்டம் பெற்றவர்கள் ஒரு 2,000 பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கான வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. காலமுறை ஊதியத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. இன்னொரு பக்கம் வேலை பழுவால் ஆய்வகம் நேற்று கூட கடலூரில் நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க, ஒரு தாலுகா மருத்துவமனைக்கு முன்பாக 250 நோயாளர்கள் வரிசையில் நின்று வெயிலில் நிற்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு பணிச்சுமை அப்படி மாறியிருக்கிறது. இந்த நேரத்தில் கூட தமிழக அரசாங்கம் இப்போ நாங்கள் கேட்பது எங்களுடைய கோரிக்கையில் ஒரு பட்ஜெட்டில் ஒரு சிறிய தொகை தான். அந்த சிறிய தொகையை அரசாங்கம் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 2 கட்ட பதவி உயர்வு பணியை ஆய்வக தொழில் தலைமை நுட்ப அலுவலர் என்ற பணி அந்த பதவியை எங்களுக்கு வழங்கிட வேண்டும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு DMLT BSc MLT மாணவர்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடு காலத்தில், உள்ளிருப்பு காலத்தில் அவங்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும். அதே போன்று அந்த மாணவர்களுக்கான தங்கும் வசதிகளை அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பாதுகாப்போடு, அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் உள்ளிருப்பு தங்கும் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட. அதே போல் ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு 2019 அரசு மருத்துவக் கல்லூரியாக மாறிய பின்பாகவும் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் போக்குவரத்து துறையில் இருந்த EPF அந்த ஓய்வூதியத்தையும் பெற முடியலை. அரசாங்கமாக மாறினதுக்கப்புறம் அரசு ஓய்வூதியத்தையும் பெற முடியலை. இறந்த அந்த குடும்பங்கள், இறந்து போன அந்த நுட்பர்களுடைய குடும்பங்கள், மருத்துவர்களுடைய குடும்பங்கள் எந்த பலனும் இல்லாமல் நடுத்தருவில் இன்றைக்கி நிற்கிறாங்க.
அந்த அந்த கோரிக்கையும் அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்குள்ள அனைத்து உரிமைகளையும் ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய நுட்பர்களுக்கு மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே போல் வேலை நியமன தடை சட்டம் 2002 அமலாக்கும் போது ஒப்பந்த நிரந்தர பணியிடங்களில் ஒப்பந்த ஊதியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆய்வக நுட்பர்களை 2 ஆண்டு கழித்து காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வந்தாங்க. அவர்களை பணி நியமன நாளில் இருந்து பணிவரன்முறை செய்ய வேண்டும். ஆய்வகங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆய்வக கவுன்சிலை 2009 இதே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் சட்டமன்றத்தில் ஏற்றினாங்க. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை, அதுமாதிரி கோவிட் ஊக்கத்தொகை, கோவிட்டில் அதிக இறந்து போன ஊழியர்களில் ஆய்வக நுட்பர்கள் அதிகம், கோவிட் ஊக்கத்தொகை தமிழகத்தில் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. சென்னை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய மருத்துவக் கல்லூரி நுட்பர்களுக்கு கோவிட் ஊக்கத்தொகை இன்றுவரை வழங்கப்படவில்லை, அவர்களுக்கு வழங்கிட வேண்டும். அதேபோல் காலி பணியிடங்களுக்கு நிர்வாக காரணங்களால் போடக்கூடிய மாறுதலை ரத்து செய்துவிட்டு காலி பணியிடங்களில் அரசாணை 131 படி காலி பணியிடங்களை பட்டியலிட்டு மாறுதல் கலந்தாய்வை நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழக அரசாங்கம் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி நடத்துகிறோம். எங்களுடைய கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுடைய மாநில செயற்குழுவை கூட்டி ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு என்ற ஒரு போராட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பை தமிழக அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்பதை இந்த தருணத்திலே உங்கள் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எதிர்பாராத விதமாக தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மறைவு காரணமாக இதற்கு பக்கத்திலே அடுத்த இடத்துல அவருடைய மௌன அஞ்சலி அனைத்து கட்சி சார்பாக நடைபெற இருக்கிறேன் ஒரு காரணத்தினால இங்கிருந்து அங்கே செல்ல முடியாத சூழல் இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு பேரணி தர்ண ஆர்ப்பாட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பது எதிர்பாராத ஒரு பரவல்தான். அனுமதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டது.